வணக்கம் மக்களே, நான் தான் ஜிம் சார்ஜாக பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷர்வானந்த் மற்றும் பிரியங்கா அருள்மோகன் நடித்து வெளிவர போகிற ஸ்ரீகரம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தோட டீசர் தான். இப்போ இதுக்கு தெலுங்கு படம்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த ட்ரெண்டிங் பேஜில் இருந்தது, யூடியூப் ட்ரெண்டிங் பேஜில் இருந்தது. ஸோ தெரியாதவங்க திறந்து பார்த்தேன். திறந்து பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு அனாலிசிஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. அது எதற்காக அப்படின்றது உங்களுக்கு போக போக தெரியும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஆகிடு. ஒரு ஹீரோ தன் கொடுக்கு அப்படின்னா, அந்த தெலுங்கில் வந்து சன் தான் கீழே போட்டிருக்க பாருங்க. தெலுங்கில் வந்து கொடுக்கு அப்படின்னா இது மகன். ஒரு ஹீரோ வந்து தன்னுடைய மகனை வந்து ஹீரோவாக்க முயற்சிப்பாங்க. ஒரு டாக்டர் தன் கொடுக்குன்னு டாக்டர்னு சேஸ்னாடு. ஒரு இன்ஜினியர் தன் கொடுக்குன்னு இன்ஜினியர்னு சேஸ்னாடு. ஒரு டாக்டர் அவன் கொடுக்க டாக்டர் ஆக்குவானா, ஒரு இன்ஜினியர் அவனோட கொடுக்க வந்து இன்ஜினியர் ஆக்குவான். ஃபஸ்ட்டு அந்த இன்ஜினியர் அவன் அவங்க அப்போ இன்ஜினியர் ஆகணுமா இல்லையா? எல்லாருமே வேலை இல்லாமல் படிச்சுட்டு இப்படி சுற்றிட்டுருக்குறாங்க. அப்புறம் என்ன, இப்போ எங்கள் புண்டையில் இருந்த அவனோட மயனை இன்ஜினியர் ஆக்குறது? இது இப்போதான் கேள்வி இந்த வந்துச்சு பாருங்க. இதுக்காகத்தான் இந்த அனாலிசிஸை பண்ணணும்னு நினச்சினேன். பட் அ ஃபார்மர் டசன்ட் வாண்ட் ஹிஸ் சன் டு பிகம் அ ஃபார்மர். அதான், விவசாயி ஏன் தன் மகனை விவசாயியாக விரும்புவதில்லை அப்படி சொல்லி தெலுங்கில் கேட்குறாங்க. இதற்காக அதுக்கு அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஒய், ஏன் பண்ண மாட்டாங்க? அந்த கேள்வி தான் அவர் வந்து ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சனாக இருக்கான் அவருக்காக. அது கேட்டுட்ருக்கிறப்போ விவசாயம் பண்ண வந்துட்டார். இவர் யார் அப்படின்னா, ஷர்வானந்த். தமிழில் வந்து ரெண்டு மூணு படங்களை நடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த படம் வந்து விவசாயம் தான் பண்ண போகிறாங்க புண்டாமனுங்க. இது தெலுங்கில் விவசாயம் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து 2019 எடுத்து 2020 இந்த சங்கராந்தின்னு சொல்லுவாங்க நம்மள பொங்கல், அவங்களுக்கு வந்து தெலுங்கரசு, அவங்கெல்லாம் வந்து தெலுங்கரசு, அப்புறம் இவங்க கன்னடாலலாம் சங்கராந்தின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணாங்க. அப்போ 2020 ரிலீஸ் பண்ணலான்னு இருந்திருக்காங்க. அது எப்படியே அந்த கொரோனா அந்த டைமில் பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த இதுக்குமே அவங்களால் ரிலீஸ் பண்ண முடியல. 2021 பொங்கலுக்குமே ரிலீஸ் பண்ண முடியாமல் இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இடையிலே வந்து நம்ம பூமிநாதன் போய் அங்கே டப்பிங்கில் விவசாயம் பண்ணிட்டாப்பில். ஆனால் இது இனிமேல் எப்படி இந்த படத்தை ஓட்ட போகிறாங்கன்னு தெரியல. ஆனாலும் அவனுக்கு வந்து இந்த டீச்சரோட கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்காஸ்மிக் ஆகிட்டு தான் இருக்கேன். ஆனால் தெலுங்கில் ஆர்காஸ்மிக் ஆகிறாங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னென்ன பயங்கரமாக ஆர்காஸ்மிக் ஆகிறாங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த டீச்சரை வந்து லான்ச் பண்ணது வந்து சூப்பர் ஸ்டார், தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு. அப்படியே எல்லா ஃப்ரேம்லையும் ஒரே மாதிரி இருப்பாப்பில, அவர் தான் ரிலீஸ் பண்ணிருக்காப்பில. அவர் வந்து எல்லோரும் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வேறு வந்து ஆர்காஸ்மிக் ஆகிட்டு இருந்தாங்க. இருங்க பார்ப்போம், இன்னைக்கு பாக்கி என்ன டீசர் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நாக்கு ஜவாப்லேயும் பிரச்சனைகாலே மிகில் போயிருந்தேன். இன்ஸ்பயர்ட் பை ட்ரூ ஈவெண்ட்ஸ். இவனுங்க ட்ரூ ஈவெண்ட்ஸ்னு சொல்கிறது எது அப்படின்னு தெரியல. அந்த படம் வந்து இந்த டீசர் வந்து பெருசாக ஒன்றுமே சொல்லலை. அது ஒரு 50 செகண்ட் டீசர் தான், அது 50 செகண்ட் டீசர் தான். அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றுமே ரிவீல் பண்ணலை. இவனுக்கு அந்த நம்ம ஊரில் இந்த பசுமை விகடன் மாதிரி அங்கே எதுவும் விகடன் கிகடன் இருக்கும் போல இருக்குது. அது அதுலேருந்து வர கதைகளோ அப்படி இல்லைன்னா அந்த நம்ம யூடியூப் சேனலில் வச்சு இவங்க பூமிநாதன் படம் எடுத்த மாதிரி இவங்க எதுவும் யூடியூப் சேனலோ இல்லை எதோ வச்சு எடுக்கப்போறேன்னு தெரியல. ட்ரெய்லர் எதுவும் வந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரியப்படுத்துங்க. அதில் என்ன சொல்கிறேன்னு பார்ப்போம். அது இருங்க அது காட்டுறேன். இந்த ஃப்ரேமை பாருங்களேன். நம்ம பூமிநாதன் வந்து இந்த 2 ஏக்கரான விவசாயம் பண்ணுறதுக்கு அதை உழுவுறதுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஒரு 20 டிராக்டர்கிட்ட இருக்கும். அந்த இதில் நீங்கள் அந்த டீசரில் பார்த்தாலே தெரியும். அந்த கீழே கூட அந்த ரியாக்ஷன் வீடியோ இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் இவனை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய நிலமாக இருக்குது. ஆனால் இது வந்து விவசாய நிலமாதிரி தெரியும், தரிசக்கான மாதிரி இருக்குது. அதுவும் ஆல்ரெடி உழுது போட்ட மாதிரி தான் இருக்குது. அதில் போய் திரும்ப உழுதுகிட்டு இருக்கிறாப்புல, அதுவும் ஒரே ஒரு டிராக்டர் தான் வச்சுருக்காப்புல. சைடில் கூட பாருங்கள், விவசாயம் பண்ணுறது கூட வந்தாங்க பார்த்தீங்கன்னா, இங்கிட்டு 1-2 4 பேர் நிற்கிறாங்க, இங்கிட்டு 2 பேர் நிற்கிறாங்க. மொத்தமே 6 பேர் தான். இவ்வளோ பேர் இடத்துல வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் தான் இருக்காங்க. பயங்கர லோ பட்ஜெட்டாக இருக்குது படம். நம்ம பூமிநாதன் பண்ண அளவு கூட எல்லால் விவசாயம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். பூமிநாதன் அவ்வளோ இது பண்ணியுமே அவன் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இவன் எந்த ரேஞ்சில் போய் விவசாயம் பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் இது கொஞ்சம் பாட்டு மட்டும் வச்சுருக்கிறாங்க, வேறு என்ன டிசைன் டிசைனாக பாட்டு இருந்தால் இந்த டீசரில் ஒன்றும் வரல. அந்த நீங்கள் என்ன சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய பாட்டு கிடைக்கும்.
அப்புறம் இந்த இது எனக்கு என்னன்னு தெரியல, இது எதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ராட்டின மாதிரி இருக்குது, இது எதுக்கு உட்காந்து வெல்டிங் பண்ணிகிட்ருக்கான். நம்ம பூமிநாதனாவது இந்த ஒரு தள்ளுவண்டிக்காண்டி ஒரு இது பண்ணான், ஒரு வேனை வந்து தள்ளுவண்டி கடையை மாற்றுற மாதிரி ஒரு வெல்டிங் போட்டுகிட்டு இருந்தான். இவன் வந்து எதுக்கு இப்போ ராட்டினத்துக்கு வெல்டிங் போடுறான், இதில் இது வந்து இந்த கல்டிவேஷனில் எதுவும் உதவுமா அப்படி இது தெரிஞ்சால் அவங்களை வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இங்கிட்டு ஒரு நாலு அங்கிட்டு ஒரு நாலு எட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஏதோ பெருசாக திரை மாதிரி இருக்க தூக்கிட்டு ஓடி வர்றாங்க. அதுவும் இது வந்து ஒரு விவசாயம் வந்து ஆல்ரெடி கல்டிவேஷன் பண்ணி முடித்த மாதிரி ஒரு நிலமாக தான் இருக்குது. அங்கே அந்த அங்கிட்டு பாருங்கள் சைடில், சைடில் பார்த்திங்கன்னா இந்த லெஃப்ட் கார்னரில் கொஞ்சம் பேர் நடந்து போகிறாங்களா, அவங்க தான் விவசாயம், அவங்க விவசாயம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த புண்டாமனுங்க வந்து இப்போ வந்து செட்டு போட்டு கூத்தடிச்சு நிற்கிறானுங்க. அந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் பார்த்தா அடுத்த ஒரு ஃப்ரேம் வரும். இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அது ஆக்ரோஷமாக விவசாயம் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க எல்லோரும். அந்த யாரோ வந்து நம்ம பூமிநாதனை வந்து எப்படி நாசா இலுமினாட்டிலாம் தடுத்தாங்களோ அந்த மாதிரி இவரையும் யாரோ விவசாயம் பண்ண உடம்பு தடுக்கிறாங்க போல இருக்கு. அது பெருசாக அந்த ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். அப்புறம் இந்த ஃப்ரேமில் வந்து செல்ஃபி எடுக்கக்கூடிய இந்த பெண்மணி தான் வந்து ஹீரோயின், ஹீரோயின். அவர் அந்த தலப்பாக்கட்டி நிற்கிற ஹீரோ, அவர் பின்னாடி வந்து மூணு பேர் நிற்கிறாங்கல்ல, அவன் வந்து ஐ திங்க் இது வந்து வந்து நம்ம பூமிநாதன் எப்படி இங்கே நாசா விஞ்ஞானியாக இருந்து விவசாயம் பண்ணதானோ அந்த மாதிரி இவன் வந்து ஒரு ஐடி கம்பெனி இல்லைனா ஒரு அந்த ஸ்டார்டிங்கில் கூட ஒரு கம்பெனி காட்டினாங்கல்ல அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடாக ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு நினைக்கிறவன். அங்கேருந்து வேலை ரிசைன் பண்ணிட்டு வந்து விவசாயம் பண்ண வந்திருக்கான். அவனை பார்க்குறதுக்காண்டி இவர்கள் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அந்த ஒரு சீனோட ஒரு 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 இதுன்னு நினைக்கிறேன், பேக்ரவுண்டுன்னு நினைக்கிறேன். இது இந்த ஒரு ஆர்காஸ்மிக்கான இது தான், இந்த மாடு இழுத்துக்கிட்டுன்னு ஓடுவாங்கல்ல இந்த விளாட்டா என்னமோன்னு, அதுக்கேற்ற அந்த ஏதோ ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி போடலான்னு பார்க்குறாங்க போலக்கு. நம்ம ஆள் வந்து அந்த தமிழன் என்று சொல்லடான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வருத்தம் என்ன அப்படின்னா, நம்ம பூமிநாதன் போய் அங்கே வந்து தமிழன் என்று சொல்லடா அப்படின்னு சொல்லி இங்கே ஆடின மாதிரி அங்கே போய் தெலுங்கு நின்று சொல்லடான்னு ஆடிக்கிறாப்புல, ஆனால் அதில் வந்து தமிழன்னு டிஷர்ட் போட்டு ஏமாத்திட்டாப்புல. அதெல்லாம் இவனுக்கு வந்து எங்களுக்கு நாங்களே பார்த்துக்கொண்டா புண்டமனே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறானுங்க. இதுவும் அறுத பழச ஸ்டோரி தான், முன்னாடி சொன்ன மாதிரி பழைய ஸ்டோரி தான். ஆனால் இவங்களுக்கு இந்த ஸ்டோரியை வந்து ஃபஸ்ட்டு யார்கிட்ட கொண்டு போயிருக்கேன் அப்படின்னா, நானி இருக்கான்ல அந்த சம்மந்தா கூட ஒரு படத்தை நடிச்சிருப்பானே அவன்கிட்ட கொண்டு போயிருக்கான்னா, கதையை படித்து பார்த்துருப்பான் போல இருக்கு. படித்து பார்த்துற படம் சுன்னி நடித்து விரட்டிட்டான். இவன் வந்திருக்கான் வந்து இவன்ட்டு இவன் படித்து பார்த்தானு கூட தெரியல, இவனுக்கு படமே வரலன்னு நினைக்கிறேன். இவன் வந்து போனோடனே ஓகே சொல்லிட்டான் போல இருக்கு, அவனும் பிடிச்சிட்டான போல இருக்கு, இவன் தலையில் மொளகா அரைச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லி பிடிச்சி உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஈட்டிங் மவுத் சார் அஸ் மெனி அஸ் த ஹேர்ஸ் ஆன் அ ஃபுல்கட், தலையில் இருக்கிற மசர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சோன்னு சாப்பிட்றதுக்கு மட்டும் வாய் இருக்குதுங்க, சாப்பிட்றது மட்டும் வரீங்களா புண்டைங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்பில். இது எங்கேருந்து பேசுகிறாப்ப அப்படின்னா வயக்காட்டிலேருந்து பேசலை. அந்த நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த வந்து மைக்கு போட்டிருக்கான், மைக்கு போட்டு பேசுகிறான். இது பேக்கில் இருக்கக்கூடியது வந்து ஒரு ஸ்க்ரீனாக தான் இருக்கணும், அந்த கேமரா கான்டாக்ட் இல்லாமல் மேலே வேறு மக்களை பார்த்து பேசுகிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு இது அந்த பூமி இது இந்த இதில் வந்து ஃபுல்லாகவே பூமிநாதன் ரெஃபரன்ஸ் தான் வருது. ஏன்னா பூமிநாதனோட இதுதான் அந்த தாக்கம் வந்து இவங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு இன்னுமே போகலை அந்த பூமிநாதனோட தாக்கம். அந்த மாதிரி இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த பூமிநாதன் போய் எப்படி ஒரு ஷோவில் போயிட்டு நான் 2 ஏக்கரில் வந்து நான் எப்படி நான் 6 லட்சம் வரைக்கும் நான் லாபம் பார்த்தேன்ற மாதிரி இவன் ஏதோ ஒரு ஷோவோ செமினாரோ என்னவோ பண்ணுறான் போய் பெருசாக. இதில் வந்து விளக்குறப்பில் நீ ஏன் எல்லாரும் விவசாயம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிக்கிட்டு இருக்காப்புல. அடுத்து ஒரு வரி வரும் பாருங்க. பட் டில்லிங் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபியூவர் தன் த ஹேர்ஸ் இன் அ மொஸ்டாச், அதான் சாப்பிட்றதுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆள் இருக்காங்க ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்றப்பில். ஸோ அந்த மயிரை வச்சு ஒரு சோசியல் கருத்து சொல்லியிருக்காப்புல அந்த மயிராண்டி. இந்த படம் அதான் சொன்ன மாதிரி தான், இது வந்து பெருசாக வந்து ஸ்டோரி ரிவீல் பண்ணல, ட்ரெய்லர் வரட்டும் பார்க்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த பூமிநாதன் ரேஞ்சு தான் இருக்கும். இவனுக்கு அந்த என்ன எந்த லெவலில் வந்து விவசாயம் பண்ணுறான்னு பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து விவசாயம் கடிச்சு 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 அவ்வளோதான், அவனுக்கு குஞ்சு எல்லா அளவு காக்கிட்டாங்க. இவனுங்க வந்து இப்படி தெலுங்குனுங்க எப்படி விவசாயம் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். டீசர் வரட்டும், ட்ரெய்லர் வரட்டும். இது வந்து ஐக்கானிக் போஸ், நம்ம பூமிநாதன் வந்து ஒரு ஹெட்செட்டை போட்டு ஒரு போஸ் கொடுப்பார் தெரியுமா, நான் பண்ணாதாண்டா விவசாயம் நான் மாத்திரண்டா அப்படின்ற மாதிரி இவரை வந்து அப்படி ஐக்கானிக்காக ஆர்காஸ்மிக் ஆகிறாரு, விவசாயம் பண்ண போகிறார் தலப்பா கட்டின்னு.
இன் தியேட்டர்ஸ் ஃப்ரம் மார்ச் 11. அதான் மார்ச் 11 தான் இதெல்லாம் தியேட்டரில் போய் யாரும் பார்க்க போகிறதே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வந்துடும் நினைக்கிறேன், ட்ரெய்லர் வரப்போ என்ன தெரியப்படுத்துங்க, அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணிடலாம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.